புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மன அமைதிக்கு நல்ல உறக்கம் தேவை. நல்ல உறக்கத்திற்கு கொஞ்சம் கசகசா தேவை. கடுகளவு கசகசா பொடி எடுத்து பாலில் கலந்து குடித்து வர நல்ல உறக்கம் வரும். நல்ல உறக்கம் மன நிம்மதி தரும். மன நிம்மதி தெளிவான சிந்தனை தரும். தெளிவான சிந்தனை நிறைவான வாழ்வை தரும். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை நீங்கள் அனைவரும் வாழ வழிவகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9444. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகா ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ரங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், பொதுவாகவே சொல்வாங்க மந்திரங்களின் மகத்துவம் சொல்லில் அடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த மந்திரங்களை நாங்க பெண்கள் சொல்லலாமா? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, இது ஆண்கள் மட்டும்தான் சொல்லணும், பெண்களுக்கு உரித்தானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் சொல்லலாமா சார்? அதாவது இந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிற போது அதுல மறைபொருள் தானே, மந்திரம் என்ப மறைபொருள் தானே என்று நம்முடைய தொல்காப்பியன் எடுத்து சொல்கிறார். அப்ப அந்த மந்திரத்தை சொல்கிற போது ஒரு மறைபொருளை அவர்கள் அதிலே உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதற்காக இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் மந்திரங்களை தமிழிலே சொல்வதிலே எந்த வகையான ஆட்சேபனையும் இல்லை, தமிழ் அற்புதமான நம்முடைய மொழி இது, நீங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள், ஸ்லோகங்களை சொல்லுங்கள் என்றுதான் நாங்கள் தமிழ் மொழியிலே சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இந்த சமஸ்கிருத மொழியுடைய சில அதிர்வலைகள், மந்திர அதிர்வலைகள் பெண்களுக்கு ஒத்துக்கொள்வதில்லை என்கிறார்கள். அதனால உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அவர்களுக்கு வரலாம், கர்ப்பப்பை சார்ந்த பாதிப்புகள் வரலாம் என்பதற்காக சில குறிப்பிட்ட பிரணவ மந்திரம் போன்ற சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்ல வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் லலிதா சகஸ்ரநாமம் போன்ற அற்புதமான ஸ்லோகங்களை சொல்லலாம், அதில் எந்த தவறும் இல்லை. மந்திரம் வேறு, ஸ்லோகம் வேறு. ஸ்லோகங்களை தாராளமாக சொல்லலாம். அழகு தமிழிலே கந்தர் சஷ்டி கவசம், திருவாசகம், திரு நெடுந்தாண்டகம் என்று அற்புதமான தேவாரம் போன்ற அற்புதமான பாசுரங்களும் பாயிரங்களும் தமிழிலே இருக்கின்றன. ஆகவே அவற்றை நாம் திறந்தோறும் ஸ்லோகங்கள் பெண்கள் தாராளமாக சொல்லலாம். அற்புத தமிழ்ல வந்து நாம தாராளமாக ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். அப்படி இருக்கும்போது ஏன் சார் இறைவனின் கருவறையில வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணும்போது பெண்களை எடுத்துக்கிறது இல்ல? ஆண்கள் தானே, 99% ஆண்கள் தான் இருக்காங்க, அது ஏன் சார்? அதாவது அதற்கு உடல் அமைப்பு தான் காரணம். அதாவது இறைவனை பூஜை செய்கிற போது முழுமையான ஒரு உடல் தூய்மை தேவை என்ற உடல் அடிப்படையிலே சொல்கிறார்களே தவிர வேறு காரணங்கள் எதுவும் அதற்கு இல்லை. பெண்களை சாத்திரங்கள் எந்த வகையிலும் பின்னே நிற்க வைப்பதில்லை. நீங்கள் நம்முடைய சடங்குகள் பார்த்தீர்கள் என்றால் கூட ஒரு ஹோமம் வளர்க்கிறாங்க, அந்த ஹோமத்தை சுற்றி வருகிறார்கள். அதாவது இப்போ ஒரு திருமணம் இருக்கிறது, திருமணத்திற்கு முன்பாக ஒரு நாந்தி, ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். அப்போ அந்த வந்து நம்முடைய முன்னோர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சடங்கு, அந்த சடங்கிலே கூட அது முடிந்த பிறகு பெண்கள் முன்னே செல்ல, கணவன் பின்னால் வரணும், மனைவி முன்னால் செல்ல வேண்டும், கணவன் மனைவிக்கு பின்னால் தான் வர வேண்டும். அப்படித்தான் இந்த ஹோம குண்டலங்களை கூட வலம் வர வேண்டும். ஆகவே நம்முடைய சடங்குகளிலே சம்பிரதாயங்களிலே பெண்களுக்கு மிகுந்த முன்னுரிமை உண்டு. இதற்கு காரணம் சில விஷயங்களை இவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு உடல் ரீதியான காரணம் இருக்க முடியுமே தவிர ஒதுக்கி வைப்பது என்பது இல்லை. ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது, அந்த சின்ன குழந்தை ஒரு தவறு செய்கிற போது தாய் கண்டிக்கிறாள், சில செயல்களை செய்யலாம் என்று சொல்கிறாள். ஏன் அப்பா செய்கிறாரு, நான் செய்யக்கூடாதா என்று குழந்தை கேட்க முடியாது, அதனுடைய பருவம் அப்படி. அதை போல சில காரணங்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே தவிர, ஒதுக்கி வைக்கிறார்கள் என்பது கூட அதீத வார்த்தை. இந்த நேரத்தில் இந்தவர்கள் இதற்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு நன்மைக்காக செய்கிறார்களே தவிர இதற்கு எந்த காரணம் கொண்டும் இவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்குறேன். ஓகே, அவருடைய பெயர் அம்மா? அரவிந்தன். டேட் ஆஃப் பர்த்?
1990 ஓகேமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து இரவு, திங்கட்கிழமை இரவு 10:30. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? திருமணம் தாங்க தடைப்பட்டுகிட்டே இருக்குதுங்க, எங்கேயும் பொண்ணு அமையிலைங்க. கவலையப்படாதீங்கம்மா, அற்புதமான வரன் அமையும், சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ சொல்லுங்களா. வணக்கங்கண்ணா. உங்களுடைய அன்பு மகன் என்ன படிச்சிருக்கிறாருமா? என்ன படிச்சிருக்கிறாருமா? இல்லைங்க, 10th தானா படிச்சிருக்காங்க. என்ன வேலையில இருக்காருமா? இப்ப ஜவுளி கடைக்கு போயிட்டு இருக்கிறாருமா. அதாவது எதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்திலே அவர் வந்து கடக லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. கடக லக்னம், அவருடைய ராசி விருச்சிக ராசி. ஆகவே அவருக்கு வந்து பெண் எனக்கு இப்படி வேண்டும் என்ற சில எண்ணங்கள் ஒரு மனதிலே இருக்கிறது. இவருடைய பொருளாதார ரீதியாக ஒரு தடை இருப்பதும் இவருடைய திருமணத்திற்கு தடைக்கு ஒரு காரணம் அப்படின்னு ஜாதகத்துல காட்டுது. ஆகவே பொருளாதார ரீதியாக தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய சில வேலை விஷயங்கள் அவர் இன்னும் ஈடுபடலாம். இது ஒரு காரணம், சரிங்களா? அதாவது ஆண் பெண் இணைந்து குடும்பம் நடத்துகிற போது பொருளாதாரம் இன்னைக்கு தேவையாக இருக்கிறது. அதனால அந்த பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு அவருக்கு தேவைப்படுகிறது. வேலை விஷயங்களிலே இன்னும் அவருடைய வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகளில் அவரை ஈடுபட சொல்லுங்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, இவருடைய ஜாதகத்திலே பெண் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற ஆண்கள் முடிவு செய்த காலங்கள் போய்விட்டது. இப்பொழுது பெண்கள் தான் முடிவு செய்கிறார்கள், வரக்கூடிய கணவன் இப்படி படிக்க வேண்டும், இந்த மாதிரியாக அவருக்கு பொருளாதார நிலை இருக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்கிறார்கள். ஆகவே அந்த காலநிலை மாற்றத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், பெண்மையை போற்ற வேண்டும். அந்த வகையிலே உங்கள் அன்பு மகன் செயல்பட்டால் 2020 அவருக்கு நல்ல முறையிலே திருமணம் கைகூடும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் இவர் வாழ்க்கையிலே அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி. என்னம்மா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு கணவருக்காக? கவலைப்படாதீங்கம்மா, இறைவன் வந்து மிகுந்த கருணை மிக்கவன். எல்லா உயிர்களுக்கும் கருணை செய்யக்கூடிய அந்த அற்புத பேராற்றல் நமக்கும் நன்மைகளை செய்யும். அதாவது உங்களுடைய கணவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறைய மனக்குழப்பத்தில் இருக்காருமா. ஒருவர் ஒரு தவறு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தவறுகளை வந்து நாம் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. அந்த தவறுகளை திருத்துவதற்கு மன ரீதியான உதவிகள், அவருக்கு என்ன மனசுல சிக்கல் இருக்கிறது என்பதை பார்த்து அவரை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளில் இறங்கணும். இவருடைய ஜாதகத்தில் நாம் பேசக்கூடிய இந்த நேரத்திலே பார்த்தால் சனி பகவானுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக அவருடைய உடலிலே இருக்கிறது. இதுதான் அவருடைய பிணிகளுக்கு காரணம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தர் சஷ்டி கவசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கந்தர் சஷ்டி கவசம் ஒரு அற்புதமான மருந்து இந்த விஷயத்திற்கு. நீங்கள் செய்ய வேண்டியது, கந்தர் சஷ்டி கவசத்தை உங்கள் விரல்களினால் எழுதுங்கள். நல்ல திருநீரை பரப்பி வச்சுக்கோங்க, அதில் உங்கள் விரலினால் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் எழுதுங்கள். எழுதி முடித்த பிறகு ஒரு கற்பூரம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு தீபாராதனையாக காட்டுங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் உங்கள் அன்பு கணவர் மனம் திருந்துவார். குடிப்பழக்கத்தினால் அவருக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவுகளும் சரியாகும். அவர் உங்கள் குடும்பத்தை பரிபூர்ணமாக கவனித்துக் கொள்வாருமா. இந்த பரிகாரத்தை நீங்கள் முழுமையாக செய்து வாருங்கள். இதில் அடையக்கூடிய வெற்றியை என்னிடம் நீங்கள் நேரிலே சொல்லுவீர்கள். மன மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டுக்காரருடன் வந்து என்னை சந்திப்பீர்கள். வாழ்த்துக்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4549-6944.
சார் மரம் இஸ் ஈக்குவல் டு வரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் சார் ஆலயங்கள்ல குறிப்பிட்ட ஒரு மரத்தை வந்து இதுதான் தல விருட்சம் அப்படின்னு சொல்றாங்க, அதற்கு பின்பு ஏதாவது சூட்சமம் இருக்கா? நிச்சயமாகுமா. எந்த ஒரு திருக்கோயிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் திருக்கோயில்களுக்கு தான் கட்டுவதிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நாம் சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் மன்னர்கள் முற்காலத்திலே எவ்வளவோ ஒரு மருத்துவமனையை கட்டினார்கள், இதை கட்டினார்கள் என்பதை விட நீங்க வரலாற்று செய்திகளை பார்த்தால் தெரியும் திருக்கோயில்களை கட்டினார்கள். ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் திருக்கோயிலுக்கு மட்டும் கொடுத்தாங்க? மற்ற விஷயங்களை செய்திருக்கலாமே. ஏன் தன்னுடைய வாழ்க்கையுடைய பெருமைக்குரிய விஷயமாக திருக்கோயில்கள் கட்டுவதை அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு கோயில் கட்டக்கூடிய பணி பழைய காலத்தில் பல ஆண்டுகள் நடக்கும். அப்படி பல ஆண்டுகள் நடக்கிற போது கட்டிடம் கட்டக்கூடிய தொழிலாளிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மிகச்சிறந்த வேலைகள் கிடைக்கும். ஒரு கோயில் கட்டிய பிறகு அங்கே இசை வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வரம் போன்ற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மந்திரம் சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை நிறை சிறப்பாக இருக்கும். அதை போல ஆடல் பாடல் கலைகளிலே வல்லவர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இப்படி எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் ஓதுவார்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஒரு கோயிலை ஒரு மன்னவன் கட்டுகிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்கக்கூடிய நீண்ட நெடிய கனவோடுதான் அந்த மன்னன் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காகத்தான் கோயில்களை கட்டினான். அற்புதமான விஷயம். அதுல மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் எந்த கோயிலையும், விருட்சம், மூர்த்தி, தீர்த்தம், இது மூன்று தான் எந்த கோயில்களிலும் முக்கியம். விருட்சம் என்று சொன்னால் கோயிலிலே இருக்கக்கூடிய மரம். எந்த ஒரு கோயிலும் ஆரம்ப காலத்திலே ஒரு மரத்தின் கீழ்தான் அந்த சிலை இருந்தது, இறைவனுடைய சிலைகள் இருந்தன. பிற்காலத்தில் தான் அந்த மரத்தை சுற்றி இவர்கள் கட்டடங்களை கட்டி எழுப்பினார்கள். ஆகவே ஆரம்ப காலத்திலே எந்த மரம் அந்த தெய்வம் குடிகொண்ட மரமாக இருந்ததோ அந்த மரத்தை தான் நாம் ஸ்தல விருட்சம் என்று சொல்கிறோம். எந்த தெய்வம் ஆதிகாலத்திலே அங்கே இருந்ததோ அதைத்தான் மூர்த்தி என்று சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய குளத்தை தான் தீர்த்தம் என்று சொல்கிறோம். எந்த கோயிலுக்கு சென்றாலும் இந்த மூன்றையும் வழிபட வேண்டும். நம் வாழ்க்கை நமக்கு வரம் போன்ற வாழ்க்கை அமையும். அற்புதம் சார். அங்க இருக்கக்கூடிய கருங்கல்ல நம்ம நடப்பதன் வாயிலாக பிரதட்சணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கான்செப்டுக்கு பின்னாடி நம்ம காலில் இருக்கக்கூடிய பித்த வெடிப்பு கூட மறைந்து போகுதுன்னு பழமையை கண்டு இன்னைக்கு நாம வந்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம் இல்லைங்களா? அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேரு நேப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரும், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சித்தூர்ல இருந்து நிரஞ்சனி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க டாக்டருக்காக கேட்கணும். ஓகே, உங்க மகளுடைய பெயர்? மகளுடைய பெயர் சஞ்சனா. டேட் ஆஃப் பர்த்? June 9, 1994. June 9, 1994. ஓகேம்மா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 1:06. ஏஎம்மா பிஎம்மாமா? பிஎம் பிஎம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிருகசிரா நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னியா லக்னம். ஓகே, என்னம்மா கேக்குறோம் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்களுக்கு திருமணம் எப்ப நடக்கும்? அவங்க ஒருத்தர் விரும்புறாங்க மேடம். ஓகே, அவங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? வரம் போன்ற வாழ்க்கை அமையும்மா, ஏன் கவலைப்படுறீங்க? சார் இதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உங்க அன்பு மகளுடைய ஜாதகம் வந்து கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கிறாங்கம்மா. அவங்களுக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப ராசியில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. மிருகசீரட நட்சத்திரம், அமாவாசை என்று அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அனுகூலம் உள்ள ஜாதகம். இவர் வந்து மந்திராலய மகானை வழிபட்டு வர சொல்லுங்கள், நல்ல முறையிலே வாழ்க்கை அமையும். இவர் தான் விரும்பியவரை அடையப் போகிறார் என்பதை விடவும் ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்றை இவர் காணப்போகிறார் என்பதுதான் இங்கே விதியாக இருக்கிறது. அவருக்கு நல்ல திருமண வாழ்க்கை 2020 அமையப் போகிறது. நீங்கள் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இவர் விரும்பிய பெண்ணை அடைவா, விரும்பிய கணவனை அடைவாரா என்று கேட்கிறீர்கள். சில ரகசியமான விஷயங்களை வெளிப்படையாக தொலைக்காட்சி விவாதங்களில் நாங்கள் பேச இயலாது. நீங்கள் நேரடியாக ஒரு முறை எங்களை வந்து சந்தியுங்கள். உங்கள் அன்பு மகளுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட நாங்கள் காத்திருக்கிறோமா? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இவங்க கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஜாதகத்தை பார்த்து முன்கூட்டியே இது காதல் திருமணமா இல்ல பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணமா அப்படிங்கறத கூட சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா. அதாவது பெண்களுடைய ஜாதகம், பையன்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா, அதுல வந்து இந்த ஜாதகத்தை பார்த்து கூட நாங்க சொல்லிடுறோம், உங்க மகனுக்கு வந்து பிற்காலத்தில் காதல் திருமணம், ஒரு விரும்பிய திருமணம், இந்த முறையில் திருமணம் நடக்கும், அயல்நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். இப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கிறதோ அதை எல்லாமே நாங்கள் முன்கூட்டியே தெளிவாக எடுத்து சொல்வோம். இப்ப பேரண்ட்ஸும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போறாங்க. ஒரு காலத்திலே காதல் திருமணம் என்று சொன்னால் மிக வருத்தமாக
பெற்றோர்கள் செல்வார்கள். இப்ப என் பையனுக்கு பிடிச்ச பெண் அமையுது, என் மகளுக்கு பிடிச்ச கணவன் அமைய போகிறார் என்று மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்திலே நாங்கள் ஏன் அந்த விஷயத்தை நேரடியாக சந்தியுங்கள் அப்படின்னு சொல்றேன்னா, சில ஜாதகங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும், அதுவும் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று இருந்தால் நாங்கள் வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டோமா? அவங்க வாழ்க்கையை எதுவுமே அது பாதிக்கக்கூடாது, ஆகவேதான் நேரில் சந்தியுங்கள் என்று சொல்கிறோம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். வாங்கினீர்களே, தொடர்ந்து பேசுவோம். சார், கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரத்துக்கு அடுத்தபடியா எல்லாரும் பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா குளிகை காலம் இல்லைங்களா? அது நாங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது? அதாவது ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம் பார்க்கிற போது, ராகு காலம் வந்து ஒவ்வொரு அதாவது நவக்கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏழு கோள்களுக்கு உரிய நேரத்தை ஹோரைகள் வகுத்துட்டாங்க. ஆனால் ராகு கேதுகளுக்கு மட்டும் நேரம் கொடுக்கல. ஆகவே ராகுவுக்காக ராகு காலம், கேதுவுக்குரிய காலத்தை தான் யமகண்டம் சொல்றோம். இந்த குளிகை காலம் என்று சொல்லக்கூடியது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தினா பல வெற்றிகளை பெற முடியும். உதாரணமாக இன்று காலை வச்சுக்கோங்களேன், 9 to 10:30 வரைக்கும் குளிகை காலம் வியாழக்கிழமை. அப்போ இந்த நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பல மடங்கு பெருகும். நீங்க நல்ல செயல்களை எல்லாம் இந்த நேரத்திலே செய்தாலும் பெருகும், தீய செயல்கள் செய்தாலும் பெருகும். ஆகவே நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு நல்ல பண வசதி வேணும், அதற்குரிய முயற்சிகளை செய்தால் பண வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்க கடன் வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் கடன் பெருகிக்கிட்டே இருக்கும். சுப முகூர்த்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பிறருக்கு நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள், உங்கள் குடும்பத்திற்கு உயர்வை தரக்கூடிய விஷயங்கள், ஒரு வேலை வாய்ப்பு முயற்சிகள், இது எல்லாமே நீங்கள் குளிகை நேரத்திலே செய்யலாம், உயர்வு வந்து சேரும். கடன் வாங்குவது, தீய செயல்கள் செய்வது போன்றவற்றை அந்த நேரத்திலே தவிர்க்கலாம். ஏனால் அவற்றை செய்தால் பெருகி கொண்டு போய்விடும், அதனால கவனமா இருக்கணும். அற்புதம் சார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. சரியா தெரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும், வெற்றி வாழ்க்கையை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சூரியா பேசுறேன். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? என் பேர் சூர்யா. டேட் ஆஃப் பர்த் சார்? டேட் ஆஃப் பர்த் வந்து 12/2/1975. ஓகே, பிறந்த நேரம் சார்? 3:30. ஏஎம்மா பிஎம்மா? பிஎம். பிஎம், ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அதாவது இது சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய டேட்டா பர்த்தும் நீங்க சொல்லக்கூடிய நட்சத்திரமும் மேட்ச் ஆகலங்கய்யா. முதல்ல அதை நாம் வந்து சீர் செய்தால் தான் இதில் உள்ள விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்க என்ன தொழில் முயற்சியில் இருக்கீங்க? அவருடைய பேச்சு எனக்கு தெளிவா புரியலையே. நீங்க என்ன தொழில் பண்றீங்க சார்? சார், நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு மார்க்கெட்டிங். சரி, அதுல என்ன வேணுங்க ஐயா உங்களுக்கு? சரிங்க, நான் உங்களுக்கு பிரசன்னம் வாயிலாக பதில் சொல்ல போகிறேன். ஆகவே நீங்களுடைய கேள்வியை கேளுங்களேன் எங்களுக்கு. அதான் சார், இப்போ நாங்க வந்து ஒரு தொழில் ரீதியா வந்திருக்கோம், இப்போ டைமிங் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. உத்தியோக உயர்வு வேணும். இல்ல, அவர் பிசினஸ் சம்பந்தமா ஏதோ விஷயம் கேக்குறாரு. இதுல என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 24 பிறகு அந்த அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது, அதிலிருந்து ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கும். இந்த தொழில் முயற்சியில இரண்டு பேர் கூட்டாளிகள், நீங்களும் உங்கள் நண்பரும் இல்லையா? ஆகவே ஜோதிட ஆலோசனையை நேரிலே பெறுவது உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை கண்டவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் சென்னை டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களை நேரிலே சந்திக்க முடியும். அதை போக நீங்கள் தொலைபேசி வழியாக எங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.